அனைவருக்கும் வணக்கம். திவ்யா மேடம் ரொம்ப நல்லா பேசிட்டாங்க, அதனால் நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த கதை பற்றிய எல்லா விவரங்களையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இப்போது நான் அதனால் பெரும்பாலும் கதையை தவிர்த்துட்டு சில விஷயங்களை, அந்த நாவல் பற்றிய சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பப்போ கதையை வந்து தொட்டுக்கலாம், பட்டு கதையை வந்து அவங்க முழுக்காக சொல்லிட்டாங்க, அதனால் நான் வேறு விஷயங்களுக்கு போகலான்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து நம்ம இப்போ அந்த ஈழப்போர் பற்றிய அந்த ஒரு பின்னணி தகவல்கள் வந்து நம்மளை ரொம்ப பயமுறுத்துகின்றன. இப்போ கூட வந்து நான் இன்னும் அதை சரிபார்த்து கொண்டு வரணும், இருந்தாலும் நான் அவசர அவசரமாக தேடினதில் இப்போ இலங்கை தீவு வந்து ஒரு 66,000 கிலோமீட்டர் கொண்ட பரப்பளவு கொண்ட ஒரு தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து சுமார் 2 கோடி மக்கள் வந்து இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 72% மக்கள் வந்து சிங்களர்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மக்கள் வந்து சிங்களர்கள் இருக்காங்க. தமிழர்களுடைய இது வந்து என்ன சொல்கிறாங்க, மலைய தமிழர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15% வந்து தமிழர்கள் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு 10% பேரும், ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதை போடுறாங்க, அது ஒரு 6% பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் சில இவங்கள்லாம் வந்து இருக்காங்க. இப்போது மொத்தம் ஒரு 28% சிங்களர்கள் அல்லாத மக்கள்ங்கிறது ஒரு 27-28% மக்கள் தான் இருக்காங்க. இப்போ இதில் அப்போது என்ன சொன்னால், 32 லட்சம்ங்கிறாங்க. இப்போ தமிழர்களுடைய மக்கள் தொகை இலங்கையில் வந்து 32 லட்சம் மக்கள். இப்போ இது இல்லாமல் இப்போ ஒரு 40 வருஷமாக இந்த போர் நடக்குது. இதில் வந்து நான் இப்போ நெட்டில் இதெல்லாம் பார்த்தா, இலங்கை அரசாங்கம் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, போரில் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்கன்னா 6,000 பேருங்கிறாங்க அவங்க. இன்னொரு கணக்கு வந்து ஐநா வந்து 70,000 பேருங்கிறாங்க. சில எழுத்தாளர்கள் வந்து 100,000 பேருங்கிறாங்க. நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறவர்கள் வந்து 176,000 பேர் இதுவரையும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ரமேஷும் வந்து பேசிட்டு வரும்போது அவர்கிட்ட சும்மா கேட்டேன், ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேராவது கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஒரு 40 வருஷமாக வந்து பல வகையான இதை பார்த்தா, இப்போது ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம வந்து நெட்டில் வந்து தேடி பார்த்தா, இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து இப்படி எல்லா இடங்களுக்கும் போயிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 8-10 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போது வந்து இந்த கொல்லப்பட்டவங்களையும் இந்த புலம்பெயர்ந்தவங்களையும் எடுத்துக்கிட்டாலே ஒரு 15 லட்சம் பேருக்கு மேலே. அப்புறம் இதில் காணாமல் போனவங்கள்லாம் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து காணாமல் போனவங்கள்லாம் இருக்காங்க. அது வந்து ரெண்டு சைட்லேயுமே காணாமல் போனவங்களும் இருக்காங்க. எல்டிடி சார்ந்து காணாமல் போனவங்களும் கூட உண்டு. இப்போ செல்வி, சிவரமணி இந்த மாதிரியான மரணங்களில் வந்து நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய காலமும் வந்து நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதனால் இவ்வளவு பெரிய ஒரு மனித படுகொலை வந்து நடந்த ஒரு நிலத்திலிருந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்து எழுதுவதுங்கிறதே ஒரு பெரிய சவால். ஏன்னா அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னே தெரியாது. இப்போது அவங்க திவ்யா மேடம் சொன்ன மாதிரி, அவர் கொஞ்சம் காஷியஸாகவும் கான்ஷியஸாகவும் கூட சில இடங்களை வந்து தீபச்செல்வன் கையாள்வதற்கு அதுதான் காரணமாக கூட இருக்கும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். அவர் வந்து முன்னுரையில் வந்து தணிக்கை செய்யாத ஒரு எழுத்து அப்படின் தான் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஆனால் அது அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இந்த புனைவை வந்து கையாண்டிருக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போது யாழ் பல்கலைக்கழகத்தை மையமிட்டதாக இந்த நாவலை வந்து அவர் அமைத்து கொண்டிருக்கிறார். இப்போ அதனுடைய நுண் அழகுகள் பல இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் அவர் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறதும் கூட ஒரு நாவலாக எடுத்து பார்க்குற போது நம்ம கொஞ்சம் கேட்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அது கிட்டத்தட்ட 52 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு நாவல், 318 பக்கங்கள் இந்த நாவல் வந்து விரிந்திருக்கு. ஒரு அரசியல் சரித்தன்மையை வந்து அவர் வந்து இதுக்குள்ளே வந்து பேணி இருக்கிறார். அதை வந்து பாராட்டாகவும் வைக்கலாம், விமர்சனமாகவும் வைக்கலாம். இப்போ திவ்யா மேடம் சொன்னபோது சிங்களர்களை வந்து பாசிட்டிவாக காட்டுவது அப்படிங்கிற ஒரு கூரை வந்து அவர் ரொம்ப கான்ஷியஸாக தான் வந்து அதில் பண்ணுறார். அதே நேரத்தில் இன்னொரு கூறையும் அந்த நிலத்தில் மண்ணில் நடந்த எல்லா விஷயங்களையும் அவர் வந்து தொடுறார். இப்போ அவங்க சொல்லாத ஒரு பகுதி என்னென்னா, இப்போ நிரோஜன் அவன் வந்து ஒரு தமிழ் மாணவனாக தான் பல்கலைக்கழகத்தில் காட்டப்படுறான். ஆனால் அவன் வந்து ஒரு காட்டி கொடுக்குறவனாக இருக்கிறான். அதாவது தமிழர்கள் சைட்லேயும் வந்து துரோகிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த நாவல் வந்து ரொம்ப காத்திரமாக பதிவு செய்கிறது. அதே நேரத்தில் வந்து சிங்களர்கள் பக்கத்துலேயும் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இது வந்து சேர்ந்து கொண்டு வந்தே சேர்க்குது. இப்போ அந்த சந்திமா ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ பந்துலன்னு ஒருத்தன் வந்து இருக்கான். அவன் வந்து இந்த மாணவர்களை அழிப்பதையே தன்னுடைய வாழ்நாள் நோக்கமாக கொண்டிருக்கிறான். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எந்த மாணவன் வந்து முன்னுக்கு வந்தாலும் படிக்கிறதுல வந்து சிறந்தவனாக வருகிறான் அப்படின்னு சொன்னால்
அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இவன் எதிர்காலத்தில் நம்முடைய சிங்கள இனத்திற்கு ஒரு ஆபத்தாக மாறுவான், இவன் வந்து அறிவு ஆயுதத்தை கையில் ஏந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த பந்துலு வந்து ஒரு இன அழிப்பை பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருந்து அந்த விதிகளுக்கு உட்பட்டு எப்படி செய்வது அப்படிங்கிறத வந்து பார்க்குறான். அவன் தான் வந்து அந்த குமணன்கிற மாணவர் தலைவனையும் வந்து கொள்கிறான் அப்படின்னு அது காட்டப்படுது. அதே நேரத்தில் அதற்குள்ளேயே வந்து சந்திம அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து அவர் படைத்து காட்டுறாரு. அந்த சந்திம வந்து தொடர்ந்து வந்து இவரோட மோதிக்கொண்டே இருக்கிறான், அந்த பந்துலோட மோதிக்கொண்டே இருக்கிறான். அவன் வந்து பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துகிறாங்க, நிறைய வந்து பேசுகிறாங்க, துண்டறிக்கைகள் அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுற போது அது வந்து ஒரு கலை சார்ந்த ஒரு பல்கலைக்கழகத்துள்ள நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு தானே, அப்படி மாணவர்கள் எப்படி கூட்டங்கள் நடத்தாமல் இருப்பாங்க, அதை ஏன் நீங்கள் சந்தேகப்படணும் என்று சொல்லி பந்துல்கிட்ட அவன் பேசுகிற மாதிரியான காட்சிகள் இருக்குது. இந்த சந்திமாவுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் அவர் வந்து வைக்கிறாரு. அவங்க அப்பா வந்து புத்திக அப்படின்னு இருக்கார், அவர் வந்து இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிப்பாயாக இருக்கிற போது இந்த கீர்த்திகங்கிற அந்த மனைவிகிட்ட சொல்கிறாரு, இந்த மண்ணில் ஒரு சொட்டு குருதி கூட நியாயமான காரணம் இல்லாமல் விடக்கூடாது, ஒரு சொட்டு குருதி அநியாயமாக விழுகிறத கூட என்னால் வந்து பொறுத்துக்கொள்ள முடியாது என்று புத்திக சொல்கிறதாகவும் அவர் வந்து போருக்கு போகிறதாகவும் அவரும் அந்த போரில் வந்து தாக்கி அழிக்கப்படுவதாகவும் இப்போ இது மாதிரி ஒரு சூழலில் வந்து பிறந்த குழந்தையாக அந்த சந்திம இருக்கிறதுனால அவன் தமிழர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை வந்து உணர்ந்து பேசுவனாகவும் இருக்கிறான். அந்த புத்திக சொல்கிறதாகவே இவர் வந்து தமிழர்கள் சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை சிங்களர்கள் வாயால் சொல்ல வைக்கக்கூடிய உத்தியையும் இந்த நாவலில் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த புத்திகை தான் வந்து சொல்கிறான், அவங்களுடைய மொழி மேலே நம்ம ஒரு ஆதிக்கத்தை ஏற்படுத்தணும், அந்த மனிதர்களுடைய வாழ்வுரிமையை வந்து பறித்தோம், இந்த மண்ணில் அவங்க வாழ்ந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு நாம் வந்து வேட்டு வைத்தோம், முதல்ல தாக்குதலை இந்த போரை தொடங்கியது நாம தானே என்பதை வந்து புத்திகையினுடைய வாயால் தான் வந்து தீபச்செல்வன் வந்து இந்த நாவலில் வந்து பேச வைக்கிறார். இப்போது இதுக்குள்ளே இந்த நாவலுக்குள்ளே ஒரு ரொமான்டிசிசம் இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். யதார்த்தத்தை விட ரொமான்டிசத்துக்கு வந்து ஒரு அதிக கவனம் இந்த நாவலில் வந்து கிடைப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கண்டதும் காதல்ங்கிற மாதிரி அது மாதிரியான ஒரு சூழல் தான் இதில் வந்து உருவாக்கப்படுது. இப்போ யாழ் பல்கலைக்கழகத்தில் முதல் நாள் மலரினி வந்து சேர்கிற போதே அவருக்கும் மாறனுக்கும் இடையில் ஒரு காதல் தோன்றுவதாக காட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இப்போது எத்தனையோ இப்போது நீங்கள் வந்து செல்வியைய சிவரமணியனுடைய கவிதைகளை வந்து படிக்கிற போது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எழுதின கவிதைகள் இன்றைக்கி தமிழில் எழுதக்கூடிய பெண்ணிய கவிதைகளுக்கு வந்து சவால் விட்டு நிற்கக்கூடிய ஒரு போக்கை வந்து நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து இப்போது பெரியார் சொன்னது போல சில கூறுகள்லாம் அந்த சொல்லாத செய்திகள் தொகுப்பில் வந்து இருப்பதை பார்க்குறோம். நாங்கள் வந்து நகைகள் அணிவதை வந்து வெறுக்கிறோம், பூக்கள் வந்து வேண்டாம், எங்களை வந்து திரும்ப திரும்ப பூக்கள் நிலவு அப்படின்னு சொல்லி இந்த ஆண்கள் வந்து தொடர்ந்து பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய அடையாளங்களை அழிப்பதற்கான வேட்டு வைப்பதற்கான முயற்சி இது என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று கவிதையிலேயே அந்த குரல்கள் வந்து ஒலிக்கின்றன. அவ்வளவு கூர்மையான அறிவு படைத்தவர்களாக அந்த பெண்கள் அந்த பல்கலைக்கழக வளாகங்களிலே ஒரு காலத்தில் வந்து செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ மலரணி போன்றவங்க வந்து அவளை வந்து ஒரு நடனம் ஆடுகிறவராக அவர் வந்து காட்டுறாரு. இவர் தான் மாறன் தான் கவிதை எழுதுவார், ஏன் மலரினி கவிதை எழுத மாட்டாங்கன்னு நமக்கு தெரியல. அதே போல் அவங்க வந்து பேசுகிற போதும் கூட ஒரு சப்போர்ட்டிங் ரோலை தான் மலரினி வந்து செய்கிறாங்களே தவிர அவங்களே நேரடியாக களத்துக்கு வருவது போல் காட்சிகளை வந்து அவர் அமைத்து காட்டுவதில்லை. அந்த மாதிரியான அம்சங்களும் இதுக்குள்ளே அந்த நாவலுக்குள்ளே போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு அந்த ஏரியாவை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டதுனாலையும் அந்த பிரச்சனை வந்து வருகிறது. அதாவது அந்த மண்ணில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் என்ன, சாதாரண மனிதர்கள் அதை வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க, அந்த விஷயங்களில் கவனம் அதிகமாக போகாமல் பல்கலைக்கழகம் மாணவர்கள் இது சார்ந்த ஒரு 10-15 கேரக்டர்களுக்குள்ளேயே இந்த நாவல் வந்து சுற்றி சுழன்று கொண்டே இருக்கிறது. பொதுவாக பார்த்தால் இப்போது வந்து மாறன் என்கிற ஒரு மனிதனுடைய அந்த தொடக்கமும் அவன் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே அவன் பெறுகிற பெருமையும் அவனுடைய காதலும் இறுதியாக அவனுடைய வீழ்ச்சி வந்து அந்த மண்ணில் அவன் வந்து வீழ்த்தப்படுகிறான். அந்த வீழ்ச்சி என்பதிலிருந்து ஒரு எழுச்சி தொடங்கும் என்பதற்கான ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்து அந்த இடத்த வந்து கொண்டாந்து முடிக்கிறத வந்து பார்க்குறோம். இப்போது நம்ம இப்போ கூட பேசிட்டு வரும்போது நான் சொன்னேன், இப்போ அந்த வாயிச ஜெயபாலன் கவிதை வந்து நம்ம அப்படியே ஈழத்தை வந்து ரத்தமும் சதையுமாக நமக்கு இன்றைக்கி கொண்டாந்து காட்டுது. அவர் வந்து எவ்வளவோ கவிதைகள் எழுதிய 50 வருடமாக பெரும் படைப்பாளியாக திகழ்கிற வா ஜெயசால்பாளனுடைய அந்த கவிதை, ஒரு கவிதை ஒரு 4 வரி போதும் அந்த ஈழப் போகிற அவ்வளவு காத்திரமாக அந்த கவிதை வந்து பதிவு செய்து விடுகிறது. இப்போ வந்து யாழ் நகரில் என் மகன்
கொழும்பில் என் பொண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதில் தமிழ் நிலத்தில் என் தாய், ஒரு சகோதரியோ வந்து இதில் பிரான்ஸ் நாட்டில், சுற்றம் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில், நான் வந்து வழிதவறி வந்த அலாஸ்கா, வழிதவறி அலாஸ்கா வந்த ஒட்டகம் போல நான் ஒஸ்லோவில் அப்படின்னா ஒரு எழுதுகிறார். ஒரு ஒரு குடும்பம் அதுக்குள்ளே அந்த கவிதைக்கான ஒரு இது இருந்தால் கூட, ஒரு அமைப்பு முறை அதுக்குள்ளே செய்யப்பட்டிருந்தால் கூட, ஒரு தாய் தந்தை சகோதரி சுற்றம் என்று எல்லாரும் எப்படி சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த உலகப்பந்து முழுக்க. இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் நம்முடைய நவீன காலத்தில் வேறு எந்த இனத்துக்காவது நிகழ்ந்திருக்கிறதா என்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு வயிற்றறிச்சலை, ஒரு ஆற்றாமையை, ஒரு கோபத்தை அப்படியே நெருப்பு மாதிரி கக்கக்கூடிய ஒரு கவிதையாக அது வந்து நமக்கு உள்ள செயல்படுது. அதே மாதிரி தான் வந்து பாட்டனார் வந்து பண்படுத்தி பழமரங்களை நட்டு வைத்த அந்த தோட்டத்தை அழிய விட்டுவிட்டு நான் தொலைதேசம் வந்திருக்கிறேன், என்னுடைய பேரனுக்கு பழத்தோட்டத்தை யார் செய்து தருவார் என்று சொல்லி அவர் இன்னொரு கவிதையில் வந்து கேட்குறார். இப்போ தீபச்செல்வனுடைய இந்த நாவலை வந்து அப்படி பேரனுக்கு பழத்தோட்டம் செய்து தருகிற ஒரு காரியமாகவும் நம்ம பார்க்கலாம். அதை தான் அவங்க திவ்யா வந்து சொல்கிறாங்க. ஒரு எதிர்கால தலைமுறை வந்து படிப்பை வந்து முதன்மையாக வைத்து கொண்டு முன்னேற வேண்டும் என்று சொல்கிற ஒரு குரல். இது வந்து ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு குரல் தான். ஆனால் இந்த குரல் வந்து எந்த அளவுக்கு ஒரு இதோடு இருக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான். அதாவது இது எல்லோரும் சொல்கிறது, இது வந்து ஒரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் மாதிரி. இது படிப்பை தான் நம்ம வந்து கையில் எடுத்துக்கொடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரச்சனையே அந்த மண்ணில் என்னென்னா, இயல்பான வாழ்க்கை மறுக்கப்படுவது தான் பிரச்சனை. இப்போ படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தால் யார் படிக்காமல் போகிறாங்க? அப்படி இல்லை. இப்போ இலங்கையில் இன்னும் ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, 93% மேலே ஒரு 100 ஆண்டாகவே அந்த கணக்கை எடுத்து பார்த்தா கூட ரொம்ப கல்வி அறிவு பெற்ற கீழே ஆசிய நாடுகளில் இலங்கை தான் முன்னணியில் நிற்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மக்கள் தொகை பெருக்கம்னு நம்ம உலகம் முழுக்க பேசிகிட்ருக்கிற ஒரு அம்சம் வந்து ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலம் வந்து இலங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய மக்கள் தொகையும் பெரிய அளவில் ஏறுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை, அது ரொம்ப ஒரு சீரான ஒரு ஓட்டத்திலேயே வந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு முன்னேறிய இப்போது பிரச்சனையே வந்து தொடக்க காலத்தினுடைய பிரச்சனையை வந்து பார்க்கக்கூடிய சமூகவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 100 வருடத்திற்கு முன்பு ஒரு ஒரு இப்போ இங்கே வந்து எப்படி பிராமணர்களுக்கு ஒரு இது 97 இடத்த அரசாங்க இடங்களில் இருந்தாங்களோ, அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழர்கள் இருந்திருக்காங்க. அதுவும் யாழ்ப்பாண தமிழர்கள், கொழும்பு தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்களுக்கு பெரிய செல்வாக்கு இலங்கையின் மண்ணில் வந்து இருந்திருக்கிறது. அந்த செல்வாக்கை பார்த்து அதன் மேலே பொறாமை கொண்டு தான் சிங்களர்கள் வந்து படிப்படியாக மொழியை பறிக்கிறது, ஒன்றொன்றாக பறித்து இந்த நிலைமை வந்து 50களுக்கு பிறகு ஏற்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதிலேயே இப்போ சந்திரிகா வந்து ஆட்சிக்கு வரும்போது ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து பேசுகிறாங்க, ஒரு பொம்பளை வந்து இது உயர் பதவிக்கு வரா, இப்போ என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை வந்து சண்டையை வந்து ஊக்குவிக்க மாட்டா, கொஞ்சம் நமக்கு சமாதானம் வந்துடும், அமைதி வந்துடும்னு பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே முற்றிலும் மாறாக நடக்கிறது. அதாவது சாதாரண பொதுஜன மனநிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது இலங்கையில் வந்து சுத்தமாக முற்றிலும் எதிராக நடக்கக்கூடிய ஒரு போக்கை வந்து பார்க்குறோம். அது நம் இப்போது நாம் என்னதான் கருத்தியல் இதெல்லாம் நம்ம பேசினா கூட, ஒரு பெண்கள் அதிகாரத்துக்கு வந்தால் கொஞ்சம் மென்மையாக இருப்பாருங்க அப்படிங்கிறது ஒரு பொது புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அது இலங்கை தமிழர்கள்ட்டையும் அது வந்து அப்படி தான் வந்து பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். இப்போது அதே போல் இவர் வந்து இப்போ அந்த எல்டிடி சார்ந்த விஷயங்களை வந்து அவர் முன்னுரையில் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அதை வச்சுக்கிட்டா கூட, உள்ளேயுமே வந்து அவர் நாவலுக்குள்ளே வந்து இப்போது இன்னொரு கூட அந்த தமிழ் பெயர்களை அவர் சொல்கிற போது கூட அதில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அது கூட அப்படி தான் நினச்சேன், மூவ நாவலில் வர மாதிரி இவரும் வந்து வைக்கிறாரோ அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ காட்டி கொடுக்குறவங்களா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வடமொழி பெயர்களை வந்து வைப்பது, இப்போ நிரோஜன் வைப்பது. ஆனால் அதை அவர் கான்ஷியஸாக பண்ணுறாருங்கிறது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, சுதர்ஷன்னு இன்னொரு பேரை வைக்கிறார் அதில். அந்த சுதர்ஷன்கிற பேர் எல்டிடியில் அவன் சேர்ற போது தமிழ் இனியன் அப்படின்னு அவனுக்கு வந்து மாற்றப்படுது. அப்போ வடமொழி பெயர் கொண்டவங்களில் ஒரு குரூப் வந்து ஆதரவாக இருக்குது, ஒரு குரூப் எதிராக இருக்குங்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தையும் வந்து நாவலுக்குள்ளே அவர் காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். அதே போல் தான் இந்த சந்திமாவுடைய அந்த ஃப்ளாஷ்பேக்லேயும் வந்து ஒரு சாதாரண சிங்கள குடும்பம் அது வந்து இந்த போரை எப்படி பார்க்கிறது, எதிர்கொள்கிறது அப்படிங்கிற போது, அவங்க பக்கத்து பக்கத்தில் தமிழர்களோடு வாழக்கூடிய சிங்கள மக்கள் ஒரே ஊருக்குள்ளே பக்கத்து பக்கத்தில்
அந்யோன்யமாக வாழக்கூடிய சிங்கள மக்கள் அந்த போரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு சித்திரத்தையும் இவர் தருகிறார். சிங்களர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கள மனநிலைக்கும் தமிழர்களோட நடைமுறையில் சேர்ந்து வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிங்களர்களுடைய மனநிலைக்கும் இடையில் ஒரு குறிப்பிடத்தக்க வேறுபாடு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தீபச்சந்திரனுடைய நாவல் நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கிறது. இதில் சில பகுதிகள் நான் குறிச்சிருக்கிறேன், அதை பார்த்துட்டு போயிடலாம். ஒரு இவர் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு கவிஞர், அதனால் அந்த இப்போது இது மாதிரி ஒரு இதை கொடுக்குறார் பாருங்கள். நம் நிலம் கவிழ்க்கப்பட்ட காலத்தில் தற்போதைய ஆக்கிரமிப்பு சூழ்நிலைக்கு உகந்த வகையில் இந்த நாவலை எழுதாமல் காலத்துக்கும் அறத்துக்கும் ஏற்ற வகையில் தணிக்கையின்றி எழுத துணிந்தேன். இது ஒரு சவாலான பயணம் என்பதை அறிவேன். இது ஒரு ஆபத்தான தீர்மானம் என்பதை அறிவேன். ஆனாலும் என் சௌகரியங்களுக்கு அப்பால், என் பாதுகாப்புகளுக்கு அப்பால், எனக்கும் அப்பால் தாய் நிலத்துக்காகவும் விடுதலை அறத்துக்காகவும் வாழவும் எழுதவும் வேண்டும் என்பதுவே என் ஆத்மார்த்தமான வாழ்வின் லட்சியம் அப்படின்னு ஒரு வரையறையை அவர் தனக்குள்ளே வகுத்துக்கொள்கிறாரு. அதனால் அந்த படைப்பில் ஒரு லட்சியவாத படைப்புக்குரிய அம்சங்களும் ஏறிக்கொள்கின்றன. அதனால தான் அந்த சிங்களர்களை நல்லவர்களாக காட்டுவது அது போன்ற அம்சங்களையும் அவர் நாவலுக்குள்ளே வந்து இடம் கொடுக்கிறார். இப்போ ஊழி பெயரினும் ஊக்கமது கைவிடல் அப்படின்னு எழுதுகிறார். இப்போ ஊழி பெயரினும் தாம் பெயராருங்கிற அந்த இடம், இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கேட்டாங்க இல்லையா, இப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டு போவோம், நம்முடைய சொத்தா, நம்முடைய பட்டம் பேர் பதவிகளா, எதை வந்து குழந்தைகளுக்கு கைமாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இனம் சார்ந்த தொன்மங்கள், நம்முடைய இனம் சார்ந்த நம்பிக்கைகள், அதனுடைய பழக்க வழக்கங்கள், அந்த பண்பாட்டு அம்சங்கள், இதை வந்து மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதனுடைய ஒரு அந்த நோக்கத்தினுடைய விளைவாகத்தான் தீபச்செல்வனும் இத்தகைய ஒரு நிலையை எடுக்கிறார் என்று நான் யூகிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அந்த பண்பாட்டினுடைய செழுமையை எப்படியாவது ஒரு நாவல் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இப்போ எழுதுகிற போது இப்போ பார்த்தீங்கன்னா, கிளை பரப்பி விரிந்த வாகை மரங்களில் தங்கச் சூரியனின் பொன்னொளி மிளங்கியது, இலைகளின் இடுக்குகளால் ஒளி மழை பெய்தது, வேம்பில் செண்பக மலர் ஒன்று பூத்திருப்பதைப் போல செண்பக பறவை சிறகை அசைத்திற்று, வேம்பின் காற்று இவன் கன்னங்களை வருட கொண்டல் பூக்கள் கொட்டிய பல்கலைக்கழக வாயிலில் மாறன் முதல் அடியை பதித்தான். அப்படி சொன்ன உடனேயே என்னென்னா, ஒரு கவித்துவமாக எழுதுவது, ஒரு போர் சூழலை வந்து எழுதுகிற போது நம்ம ஒரு யதார்த்த எழுத்து வந்து எழுதுகிற போது அது நம்ம ரொம்ப உக்கிரமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த எழுத்தில் இதை இந்த நாவலை படிக்கிறதுக்கு யாருமே எந்த துன்பமும் பட வேணாம், ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் இதை. அப்புறம் படிக்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டுவதாகவும் இருக்கிறது, எந்த பக்கத்தையும் நம்ம கீழே வைக்க முடியாது, ரொம்ப இனிமையாக சுவாரஸ்யமாக படித்து கொண்டு போகக்கூடிய ஒரு எழுத்தாகவும் அது இருக்கிறது. அதுக்கு அந்த ரொமான்டிசிசம் வந்து அவருக்கு பயன்படுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் அந்த பெண்கள் பற்றிய வர்ணிப்பில் கூட அதே மாதிரியான ஒரு வழமையான ஒரு அம்சம், கருத்தடர்ந்த இமைகள் செவ்வரத்தம் மலர் இதழ் ஓரங்களாய் விரிந்திருந்தன, நெற்றியில் இரண்டொரு கேசங்கள் மெல்லிதாய் அசைந்தபடி இருந்தன, வளைந்து நளினம் சிமிட்டும் விழிகளில் ஒரு படபடப்பு, வார்த்தைகள் நசியும் சிவந்த நளின உதடு, இத்தனை நாளாய் அவன் பார்த்திராத ஒரு முகம், பேச வேண்டும் போல தோன்றும் குரல், பார்த்தபடி இருக்க தூண்டும் பார்வை, கண்களில் ஒரு மாம்பழக் குருவியின் சிறகசைப்பு. இதெல்லாம் வந்து முதல் பார்வையிலேயே யாழ் பல்கலைக்கழகத்தில் நடக்கிற முதல் நாள்லேயே மலரினியை பார்த்த உடனே இந்த மாதிரி மாறன் யோசிக்கிறான் என்று ஆகிறது. இப்போ அந்த மாறன் என்கிற பேர் கூட அது வந்து பாண்டியர்களோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு பேர், நம்மாழ்வாருக்கு ஒரு பேராக இருப்பது. ஏன்னா இதில் இந்த நாவலுக்குள்ள ஒரு ஆன்மீக தலமும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, அது ஒரு சைவத்தலம் வந்து இதுக்குள்ளே செயல்பட்டே கொண்டே இருக்கிறது. பரமேஸ்வரன் கோயில், அம்மன் கோயில், இது மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது, அதுவும் இருக்குது இதுக்குள்ளே. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பறைச்சி அப்படின்னு சொல்லி ஒரு காதல் வருகிற போது அவளை வந்து திட்டி ஏற்காமல் ஒரு கோயிலில் வந்து பூசை செய்யக்கூடிய ஒருவர் வந்து ஏற்காமல் இருப்பதையும், பிறகு வந்து அந்த தந்தையை ஏற்றுக்கொள்வதாகவும், அதை அவர் எப்படி அமைக்கிறார்னா, அந்த எல்டிடியினுடைய பரவல் அதனுடைய செல்வாக்கு வளர்கிற போது இந்த ஜாதி அம்சங்கள் ஈழ மண்ணில் குறைகின்றன, ஆனால் வலிமையாக இருந்த காலம் உண்டு என்பதற்கான ஒரு பதிவாகவும் அவர் அதை வைக்கிறார். இப்போ அதே மாதிரி மாறன் எழுதுகிற கவிதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்ம கல்லூரியில் எழுதப்படுகிற மாதிரியான கவிதைகள் தான் அதெல்லாம். நீ பேசாது போன பின்னேரம் எனது சொற்கள் செத்து கிடந்தன, தூரத்தில் போன பிறகாது திரும்பி பார்ப்பாய் என பார்த்து கொண்டிருந்தேன், உனது உருவம் புள்ளியாய் சிறுத்து கரைந்து விட
எனக்குள் நீ நிரம்பி இருந்தாய், என்னதான் பேசுவாய், நான் தான் என்ன கேட்கப் போகிறேன், நெருங்கி வரும் பொழுது தவிக்கிற நமது இருதயங்கள் எப்போது வெளித்தெரியும், நீயும் நானும் சொல்ல முடியாத உணர்வால் துடிக்கிறதை நிலவு பார்க்கிறது, பிரிந்ததும் இல்லை சேர்ந்ததும் இல்லை, யாருக்கும் தெரியாது, நாமும் அறியாமல் இருந்தோம், ஒரு நாள் பின்னேரம் உனது வீட்டில் நாம் அருந்திய தேநீர் கோப்பைகளினுள் இணைந்து கிடந்தன நமது இருதயங்கள் அப்படின்னு அவர் எழுதுகிறார். இப்போ மாறனுடைய ஒரு கவிதை அது. இப்போ அந்த ஈழப் போராட்டத்தில் நேரடியாக ஈடுபடாமல் படிப்பு தான் நமக்கு விடுதலை என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவனுடைய குரலிலிருந்து அந்த கவிதைகள் வந்து பதிவு பெறுகின்றன. அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயே நாவலுக்குள்ளே போகிற போதையும் அந்த ரொமான்டிசிசம் எப்படி வலிமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவன் இதுவரை பார்த்திராத இரவு, அவன் இதுவரை பார்த்திராத பொழுது, அவன் இதுவரை பார்த்திராத தெரு, அவன் இதுவரை பார்த்திராத நகரம், அவன் இதுவரை பார்த்திராத நிலம், அவன் இதுவரை பார்த்திராத நாடு அப்படின்னு எழுதுகிறார். இப்போ இதுக்குள்ளெல்லாம் நான் என்ன சொல்ல வரோம், ஒரு ஒரு கிளிஷேவான ஒரு தன்மையும் தீபச்செல்வனுக்குள்ளுடைய எழுத்துக்குள்ளே இயங்குகிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். அந்த அந்த நிலத்தினுடைய உஷ்ணமும் இதுவும் வருகிற போது அவருக்குள்ள ஒரு கவித்துவமான ஒரு இளம் மனம் அது வந்து செயல்படுகிறது. அது வந்து எவ்வளவு போருக்கு நடுவிலும் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கூட அந்த அன்பை மென்மையை வந்து இழந்து விடாமல் தக்க வைத்து காப்பாற்றி கொண்டு வருகிற ஒரு மனம். அது மாதிரி இந்த நாவலில் இப்போ அந்த பழைய பாரதிராஜா படங்கள்லாம் வர மாதிரி நிறைய பழமொழிகள் பயன்படுத்தப்படுறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ கப்பல்காரன் வாழ்வு காற்று அடித்தால் போச்சு, இது மாதிரி நிறைய நான் குறிச்சிருக்கிறேன், ஒரு சிலதை பார்க்கலாம். அது மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுவும் இருக்குது, அது ஜாதி சார்ந்த இதாக மாறுது. அதே மாதிரி இதை எழுதுகிற போது இந்த தற்குறிப்பேற்ற மாதிரியான விஷயங்களையும் இவர் பிரமாதமாக யூஸ் பண்ணுறாரு. இப்போ இராணுவத்தின் ஊரடங்கு உத்தரவுக்கு அஞ்சி சூரியன் உதித்திருக்கவில்லை போலும்னு தொடங்குகிறார் ஒரு அத்தியாயத்தை, 23வது அத்தியாயத்தை. இராணுவத்தின் ஊரடங்கு உத்தரவுக்கு அஞ்சி சூரியன் உதித்திருக்கவில்லை போலும், மதிர்ச்சுவர்களில் நின்று சிறகடித்து துள்ளி ஓடும் புழுனி குஞ்சுகளும் வரவில்லை, எறும்புகளும் சுவர் வெடிப்பு இடுக்குகளில் ஒளிந்திருந்தன, கந்தகப் புகை படிந்த ஆகாயம் விஷமேறியிருந்தது என்று சொல்லி அந்த அத்தியாயத்தை தொடங்குற போதே அதில் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதையும் அவர் சுருக்கமாக கொண்டு வந்து சேர்த்துறாரு. இப்போ அதே மாதிரி தான் பங்குனி என்று பருக்கிறதும் இல்லை, சித்திரை என்றும் சிறுக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பழமொழியையும் அவர் பயன்படுத்துகிறாரு. கையாளாத ஆயுதம் துருப்பிடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி, அதையும் வந்து பயன்படுத்துகிறாரு. இப்போ குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு பயன்படுத்துகிறார். நம்ம வந்து குடத்தில் இட்ட விளக்குங்கிறத ஒரு பாசிட்டிவான இதாக வந்து பயன்படுத்துகிற போது இவர் வந்து குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி இருக்கக்கூடாது. இது அந்த குமரன் ஒரு பையன் வந்து ஓவியம் வரைகிறான் அந்த அறிவுச்சோலையில், அவனுடைய டேலண்ட்டை இவர் வளர்த்து இப்போது கார்த்திக் சொன்னது தான், அவர் வந்து தலைவர் மாமாவுக்கு வந்து மாறன் வந்து கடிதம் எழுதி அவருக்கு ஒரு சிகிச்சை அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்கிறாரு. அப்போது வந்து அந்த பையனுடைய திறமை வெளிவர வேண்டும்ங்கிற போது குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழியை பயன்படுத்துகிறாரு. இப்போ நம்ம குற்றால குரகஞ்சி மாதிரி இதில் வந்து கொடிக்கு காய் கனமா அப்படி தான் அப்படி ஒரு பழமொழியை வந்து இங்கே எடுத்து பயன்படுத்துகிறாரு. இது மாதிரி நிறைய பழமொழிகள் இதுக்குள்ளே வந்து பயன்படுத்துகிறத பார்க்குறோம். ஒரு தேநீர் கடை வச்சுருக்கவர் கூட பின்னாடி வரும்னு நினைக்கிறாரு. இந்த அஸ்வமேத யாகம் பண்ணுறதை பற்றி கூட ஒரு பழமொழியை வந்து இவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமாம், அதுவும் பயன்படுத்துகிறாரு. அப்புறம் வந்து யானைன்ற வாயில் அகப்பட்ட கரும்பாய் போனோம் அப்படின்னு பயன்படுத்துகிறாரு. இப்போ இதெல்லாம் அவர் இளம் வயதில் அந்த மக்களுடைய பேச்சு வழக்கில் அவர் கேட்ட பழமொழிகள், அதையும் வந்து கவனமாக வந்து இந்த நாவலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பி வந்து கொண்டு வர்றார். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பழமொழி இங்கேயும் இருக்கிறது, ஆடு நனையுதென்று ஓனாய் அழுதுச்சான் அப்படின்னு சொல்லி அந்த பழமொழியையும் பயன்படுத்துகிறாரு. அதே போல் அரணை கடித்தால் உடன் மரணம் அப்படின்னு சொல்லி அந்த பழமொழியையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு. இப்போ இதே மாதிரி தான் அந்த இயற்கை, இந்த ஈழத்தினுடைய இயற்கை வந்து அது ஒரு முக்கியமான அம்சம். அந்த நீங்கள் பழைய பெண் கவிஞர்களுடைய ஈழத்து பெண் கவிஞருடைய கவிதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து எப்படி முக்கியமாக வருதோ அதே போலவே அந்த அந்த குருவி, அந்த மரங்கள், அந்த தென்னைகள் இதெல்லாம் வந்து சேர்ந்தே வருவதை பார்ப்போம். அந்த அம்சமும் தீபச்சலருடைய எழுத்தில் கூடி வந்திருக்கிறது. விடுதியின் மூன்றாவது மாடியில் இருக்கும் தன் அறையின் சாளரங்களை திறந்தான் மாறன். பல்கலைக்கழகத்திற்கும் விடுதிக்கும் இடையில் ஒரு தெரு. அத்தெருவில் ஓர் ஆமிக்காரன் சைக்கிளை மிதித்தான். அது பழைய புகை ரத வீதி.
அதற்கு சாட்சியமாய் சில தண்டவாளங்களின் உக்கிய துண்டுகள் வீசி கிடந்தன. பெரிய ஆலமரம் அணில் ஒன்று கீழிருந்து மேலாக மரம் ஏறியது. விடுதியின் மூலையில் ஒரு தென்னை புழுனிகள் தென்னோலைகளிலிருந்து சிறகுளர்த்தின. ஆலமரத்தின் பழங்களை உண்ணவென வந்தமர்ந்தன மாம்பழ குருவிகள். செண்பகம் ஒன்று அதில் கூடு கட்டியிருந்தது அப்படின்னு இப்போ 35வது அத்தியாயத்தை வந்து தொடங்குகிறார். அதாவது இந்த சினிமாக்கள்லாம் ஒரு உத்தி வரும், அதாவது பின்னாடி ஒரு வன்முறை நடக்க போதுன்னா முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான காட்சியை அமைப்பது என்பது போல இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கங்களில் அந்த இயற்கையோடு உள்ள உறவு வந்து இதில் காட்டப்படுவதைன்னு வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு அத்தியாயம் முடிகிற போது 35வது அத்தியாயம் இப்படி முடியுது, எல்லாமும் நிறுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு ஒரு வரியை போட்டு ஒரு ஆச்சரியக்குறியோடு அது தனி லைனாக வந்து போடுறார். இப்போ அந்த எல்லாமும் அப்படிங்கிறதுக்குள்ளே பல்வேறு விஷயங்களை அவர் வந்து கொண்டு வரதை வந்து பார்க்குறோம். இந்த மண்ணில் எதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பற்றிய ஒரு இது இது மாதிரி நிறைய வரிகள், கவித்துவமான வரிகள் வந்து எனக்கு இந்த நாவலுக்குள்ளே நிறைய கிடச்சிருக்கு. இப்போ இந்த வரியை நான் மனதில் ரொம்ப நேரம் ஓட்டி ஓட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லாமும் நிறுத்தப்பட்டிருந்தது, எல்லாமும் நிறுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு போர் நிகழ்ந்த ஒரு நிலத்தினுடைய தன்மையை வந்து குறிப்பதாக அந்த வரி ஒரு குறியீடாக மாறுவதை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காது என்று விளங்குது அப்படின்னு ஒரு இதை வந்து பழமொழியை வந்து அவர் பயன்படுத்துவதை பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ திருமணம்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலெலாம் கூட, அதாவது இப்போ ரெண்டு விஷயம், அந்த நிலத்தில் நிகழ்கிற எல்லா விஷயங்களையும் அப்படியே வந்து ஒத்துக்கொண்டும் உடன்பட்டும் போவது அப்படிங்கிற போக்கு இந்த நாவலில் கொஞ்சம், அதாவது தமிழ் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை கூட அது வந்து கொஞ்சம் இருக்குது இந்த நாவலுக்குள்ளே. ஏன்னா இப்போ மாறனும் மலரினியும் செய்து கொள்ளக்கூடிய கல்யாணம் பற்றிய ஒரு வர்ணனையும் கூட இப்போ இப்படி தான் இருக்குது. மாறன் எழுந்து மலரினியை தூக்கி அவள் கைகளை பற்றினான். அவளை அழைத்தபடி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஆகுதி பீடத்தை சுற்றி வந்தான். ஐயரின் காலில் விழுந்து வணங்கினர் இருவரும். மாறனின் முகத்தில் ஒருபோதும் இல்லாத மகிழ்ச்சி. துருவன் கட்டி அணைத்து கை கொடுத்து வாழ்த்தினான் அப்படின்னு சொல்லி வருகிற போது இந்த, அதாவது இந்த அது அதுதான் வந்து யாழ்ப்பாணம் பற்றிய ஒரு பழைய விமர்சனமாகவும் முன்னாடி வச்சாங்க. சிவத்தம்பி போன்றவர்களை பற்றி கூட அத்தகைய விமர்சனங்கள்லாம் உண்டு. ஒரு குடும்பத்தை சுற்றி போனால் வந்து சிங்களர், இங்கே இருந்தால் தமிழர் அப்படின்லாம் கூட ஒரு சொல்லுவாங்க. எனக்கு அந்த இதை தொடர்ந்து நான் மறந்துட்டேன். ஒரு அது மாதிரி சில விஷயங்கள் வருகிற போது ஒரு பழைய மரபு அது வந்து செல்வாக்கு செலுத்துகிறது, அது ஜாதி சார்ந்த ஒரு மரபு செல்வாக்கு செலுத்துகிறதுங்கிறத மறைக்காமல் தெய்வச்செல்வன் இதில் வந்து பதிவு செய்கிறார். அது வந்து ரொம்ப முக்கியமான அம்சம். அதை ஒரு திட்டமிட்டு மறைச்சிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லாமல் நேர்மையாக வந்து பதிவு செய்திருக்கிறார் அந்த அம்சத்தை. இப்போ அது மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இப்போ அதனுடைய இந்த நாவலுடைய ஒரே குரல், ஒட்டுமொத்தமான குரல் அப்படின்னு சொன்னால், இத்தனை அழிவு சண்டை வலி மரணத்துக்கு மத்தியிலையும் நாங்கள் படிக்கிறது வாழத்தான் அப்படிங்கிற குரல். இந்த குரலையும் அவர் எப்படி சொல்கிறார்னா, இது தலைவர் பிரபாகரனுடைய குரல். இந்த குரலை தான் ஈழத்தமிழ் மக்களுக்கு அவர் கொடுத்தார், அந்த குரலை நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம் என்பது போன்ற ஒரு துணியோடு தான் அந்த குரலை வந்து அவர் வைக்கிறார். இப்போ இந்த இந்த காலம் பற்றி இந்த பிரச்சனை அவங்க சொன்னாங்க இல்லையா, அது வந்து அவரே எழுதிடுறார். மாறன் 2008 மற்றும் 2009 ஆண்டுக்கான புதிய தலைவராக தெரிவு செய்யப்படுகிறார் என்று நாவலில் ஒரு வரி இருக்குது. யாழ் பல்கலைக்கழகத்தை மாணவர் தலைவனாக 2008-2009 வருஷத்துக்கு தான் மாறன் வந்து தெரிவு செய்யப்படுகிறான். அப்புறம் கைலாசபதி அரங்கம் அந்த இது வந்து அதில் இருக்கிறதையும் பற்றிய ஒரு வர்ணனையும் அதுக்குள்ளே வந்து கூடி வருகிறது. இப்போ பாருங்கள், அந்த மாணவர்களுடைய ஸ்டாண்டு என்னவாக இருக்குது அப்படின்னா, யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவருடைய ஸ்டாண்டு, பொதுவான தமிழ் மாணவருடைய ஸ்டாண்டு என்னென்னா, நாங்கள் எல்லா தமிழ் மக்களையும் மாதிரி இயக்கத்தை விரும்புகிறோம், நேசிக்கிறோம், ஆனால் இயக்கத்தில் நடவடிக்கைகளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு துருவன் வந்து பேசுகிறான். அப்போது எல்டிடி சார்ந்த அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ஆனால் அதுக்காக நாங்கள் வந்து எல்டிடியை வந்து காட்டி கொடுக்குறோம், இது பண்ணுறோம்னு பொருள் இல்லை. எல்டிடியினுடைய நடவடிக்கைகளை நாங்கள் மதிக்கிறோம், ஆதரிக்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து அந்த போர் செயல்பாடுகளில் நாங்கள் எந்த விதத்திலையும் செயல்படவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் இது மாதிரி தான் எல்லா மாணவர்களும் இருந்திருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, புரியுதுங்களா? இது ஒரு மாணவர் குலத்தினுடைய ஒட்டுமொத்த குரலாக இதை வந்து பதிவு செய்ய முடியாது. அங்கே பல்கலைக்கழகத்துக்குள்ளேயும் வந்து எல்டிடி சார்ந்த மாணவர்கள் செயல்பட்டிருப்பாங்க. அதை ஒரு அரசியல் செயல்பாடு, அதை வந்து பகிரங்கமான அரசியல் செயல்பாட்டை செய்வதும் அந்த காலத்தினுடைய அறைகூவல் தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட மாணவர்களும் இருந்திருக்கலாம்.
இப்போ இரவணப்படுவது பூட் சத்தங்களால் ஆனவை. நாய்கள் இரவு முழுக்க உறக்கமின்றி குறைக்கின்றன. மாறனின் மூடிய கண் மடல்களுக்குள்ளும் இருள் நுழைந்து பரவியது. போர்வைக்குள் இருளின் கரங்கள் அவனை தீண்டின. நிசப்தம் குலைந்த இந்த இரவு நெடுத்த பொழுதாயிற்று அப்படிங்கிற போது அந்த மண்ணில் நடக்கக்கூடிய வன்முறையை வந்து மாறன் உணராதவன் இல்லை. ஆனால் இந்த வன்முறையிலேயோ இதுலேயோ போய் சிக்கி வாழ்க்கையை வந்து அழித்து கொள்வதற்கு பதிலாக அப்படி அழித்து கொண்ட பலரை அவன் வந்து பார்க்குறான். அதுலேருந்து இப்போ அந்த மாணவர் தலைவன் குமணனே அப்படி வந்து கொல்லப்பட்டு வீழ்வதையும் அவன் பார்க்குறான். அப்போது இன்னொரு இடத்துல கூட அவன் சொல்கிறான், வாழ்க்கை வந்து எதுக்கு வாழத்தான், இவ்வளவும் நாம் செய்வது இந்த சண்டை போடுவது கருத்து மாற்றங்கள் எல்லாமே எதுக்கு, உயிர் வாழ்க்கை வாழத்தான், ஆனால் வந்து மானத்தோடையும் மரியாதையோடையும் வாழ வேண்டும் என்கிற அந்த பார்வையோடு தான் அவன் வந்து செயல்படுகிறான். இப்போ பாருங்கள் இப்படி ஒரு பழமொழி, இப்போ குடியில் பிறந்த பெண் வயிறறிந்தால் கொடியில் காயிற துணி எரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியை வந்து பயன்படுத்துகிறான். இப்போ இந்த நிரோஜன் வந்து இந்த குமணனுடைய ஒரு இறுதியில் அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் ஒரு பெண் தோழி அவனுக்கு கிடைக்கிறா திருமகள்னு அவள் வந்து சொல்கிறா, நீங்கள் வந்து உயிருக்கு பயந்து தலைமறைவாக இருக்கிறீங்க, நான் வந்து கற்பை காப்பாற்ற தலைமறைவாக தெரிகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ இதிலெலாம் கூட இந்த கற்பு போன்ற விழுமியங்களை கூட இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தியான ஒரு காதல் அந்த மாதிரியான ஒரு வழமையான ஒரு தமிழ் காதல் அதுக்கு உள்ள இடம் தான் இருக்கே தவிர அதனுடைய பல்வேறு சிக்கல்கள் சார்ந்த அம்சங்கள் அதுவும் போர் நிகழ்கிற ஒரு நிலத்தில் அது அப்படியே ஒன் டு ஒன்னாகவும் நேருக்கு நேராகவும் அப்படியே ஒன்றும் இருக்க முடியாது. இப்போ இதில் வந்து விதவைகளை பற்றி அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த விதவைகளுக்கு ஒரு காதல் மலர்வது போலவோ மற்ற விஷயங்களையோ இந்த நாவல் வந்து எங்கேயுமே தொடக்கூட இல்லை. அந்த மாதிரியான இடைவெளிகள் நிறைய வந்து இதில் இருக்குது.